அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எட்கர் ஆலன் போ ரைட் பண்ணியிருக்க த ரேவன் போய்ட்ரிக்கான சம்மரி பார்க்கலாம். இந்த போம் வந்து டார்க் டிசம்பர் நைட்டில் வந்து நடக்கிற மாதிரி இருக்குது. இந்த போய்ட்ரியோட நரேட்டர் வந்து யாருன்னு நமக்கு தெரியல, பட் அந்த நரேட்டர் வந்து ரொம்பவுமே டிப்ரெஷனில் இருக்கார். அவர் ஏன் டிப்ரெஷனில் இருக்கார்னா, அவருடைய லவ்வரான லெனோர் வந்து இறந்துட்டாங்க. அவங்க எப்படி இறந்தாங்க, அவங்க இன்ஃபர்மேஷன், அவங்களோட இன்ஃபர்மேஷன் பற்றி இந்த போய்ட்ரியில் எதுவுமே கொடுக்கல, பட் அவங்க இறந்துட்டாங்கன்றது இந்த போய்ட்ரி படிக்கிற மூலிமா நமக்கு தெரியுது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு டார்க் டிசம்பர் நைட். அந்த அன்னேம்டு நரேட்டர் வந்து அவருடைய வீட்டில் வந்து புக்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காரு. அது எப்படிப்பட்ட புக்னா, ஒரு ஏன்ஷியன்ட் மேஜிக் புக்ஸ். அது அவர் வந்து இப்போ ஒரு பாதி தூக்கத்தில் இருக்கார், அவர் ரொம்பவுமே டிப்ரெஷனில் இருக்கார். அதுக்கு ரீசன் வந்து லெனோரோட டெத் தான். அவருடைய இந்த வீடுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே டார்க்காக இருக்குது. இப்போ அவருடைய வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க, அவர் வந்து பாதி தூக்கத்தில் எழுந்துக்கிறாரு. இப்போ யார் வந்து நம்ம வீடை கதவை தட்டுவாங்க, நைட் டைம் ஆயிடுச்சு, ஒரு வேளை யாராவது நம்ம வீட்டில் நைட்டு தங்குறதுக்காக பர்மிஷன் கேட்க வந்திருக்காங்க போல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாரு. அவர் அந்த பாதி தூக்கத்துலேயே என்ன பண்ணுறாருன்னா அப்படியே நடந்து போயிட்டுருக்காரு. அந்த வீட்டு கதவை வந்து திறக்கிறாரு, கண்ணை மூடிக்கிட்டே, சாரி சாரி என்னை வந்து மன்னிச்சிடுங்க, உங்களை நான் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா கதவை ஓப்பன் பண்ணுறாரு. ஆனால் ஓப்பன் பண்ணி பார்த்தா யாருமே இல்லை, ரொம்பவுமே டார்க்காக இருக்குது. அவர் வந்து சுற்றியுமே பார்க்குறாரு, பட் அங்கே வந்து யாருமே இல்லை. அவருக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கு, யார் வந்து கதவு தட்டியிருப்பாங்க அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் நேரம் பார்க்குறாரு, பட் அங்கே யாருமே இல்லை. அவர் என்ன பண்ணுறாருன்னா லெனோர் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வார்த்தை வந்து எக்கோ அடிக்குது அவருக்கு. அவர் வந்து லெனோர்னு சொல்கிறாரு, அந்த வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு எக்கோ அடிக்குது. ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னா கதவை சாத்திட்டு போய் டேபிளில் போய் உட்காடுறாரு. மறுபடியும் அவர் வந்து டிப்ரெஷன்லேயே இருக்கார், அதை பற்றியே நினச்சிட்டே இருக்கார். லெனோர் இறந்துட்டாங்க, அவங்க லைஃப் வந்து முடிஞ்சிச்சுன்ற மாதிரி. இப்போ மறுபடியுமே யாரோ வந்து கதவு தட்டுற சவுண்டு வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது. இவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஓ காற்று வந்து ரொம்ப வேகமாக அடிக்குது, அந்த சவுண்டாக தான் இருக்கணும்னு நினச்சி என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து அதை கண்டுகாமிட்டுறாரு. ஆனால் மறுபடியுமே வேகமாக கதவு அடிக்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாருன்னா ஜன்னலை திறக்கிறாரு. அப்படி திறக்கிறப்ப அந்த ஜன்னல் வழியாக வந்து ஒரு ரேவன் அப்படின்ற ஒரு காகம் என்ன பண்ணுதுன்னா வீட்டு உள்ளே வந்துடுது. அவர் வீட்டில் வந்து நிறைய சிலைகள் இருக்குது. அதில் ஒரு சிலையோட நேம் என்னென்னா பேலஸ். இந்த பேலஸ் வந்து என்ன சிலைனா ஒரு கிரீக் காடஸோட சிலை. அந்த ஸ்டாச்சுக்கு மேலே வந்து அந்த ரேவன் வந்து உட்காந்துக்குது. இவருக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஏன்னா அவங்க வீட்டில் இப்போ யாருமே இல்லை, அது மட்டும் இல்லாமல் இவர் டிப்ரெஷனில் இருக்கார். இப்போ இந்த பறவை வந்திருக்குல்ல, ஸோ என்ன பண்ணுறாருன்னா அவருடைய வீலிங் சேரை வந்து அந்த ரேவனுக்கு பக்கத்தில் போகிறாரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ரேவன் வந்து அந்த ஸ்டாச்சுக்கு மேலே வந்து உட்காந்துட்டு இருக்கு. இவர் ஃபஸ்ட் என்ன திரும்ப பண்ணுறாரு, உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அது வந்து நெவர் மோர் அப்படின்னு ரிப்ளை பண்ணுது. இவருக்கு ரொம்பவுமே ஹாப்பி ஆகிடுது, என்னடா இது ஒரு பறவை வந்து பேசுது, அது இல்லாமல் இவ்வளோ கிளியராக நெவர் மோர்னு சொல்லுது. ஒருவேளை நான் தூக்கத்தில் ஏதாவது கனவு காண்றேன்னா, இல்லை எனக்கு ஏதாவது வரம் கிடச்சிருக்கா, இது ரொம்பவுமே விசித்திரமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டுனா புலம்பிகிட்ருக்காரு. மறுபடியுமே அது வந்து நெவர் மோர் அப்படின்னு ரிப்ளை பண்ணுது. இவருக்கு வந்து ஒன்றுமே புரியல, என்னாச்சு நமக்கு அப்படின்ற மாதிரி. இது ஏன் இங்கே இருக்குது, இந்த நேரத்துக்கு இந்த பறவைக்கு இங்கேனா வேலை அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாரு. அந்த கேள்விக்கு அவரே ரிப்ளை பண்ணுறாரு என்னென்னா, இதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இதை விட்டுட்டு போயிருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் இப்போ இருட்டிருச்சு, இதால் பறக்க முடியாது, அதனால தான் அது வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்குன்ற மாதிரி அவரே ரிப்ளை பண்ணுறாரு. அதை கேட்டுட்டு அதுக்கு அந்த ரேவன் வந்து என்ன ரிப்ளை பண்ணுதுன்னா நெவர் மோர் அப்படின்னு ரிப்ளை பண்ணுது. இவருக்கு ஒன்றுமே புரியல, ஏன்டா இது மறுபடியும் பேசுது, இதுக்கு இந்த வார்த்தை மட்டும்தான் பேச தெரியுமோ, நம்ம என்ன கேள்வி கேட்டாலுமே இது என்ன மட்டும்தான் ரிப்ளை பண்ணுது நெவர் மோர். இந்த வார்த்தையை இது யார்கிட்டேருந்து கற்றுருக்கோம், ஒருவேளை இந்த பறவை வந்து வேற ஒரு மாஸ்டர்கிட்ட இருந்திருக்கும், அந்த மாஸ்டர் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க போல இருக்குது, அதை மட்டும்தான் அதை வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்குமே அந்த பறவை வந்து என்ன ரிப்ளை பண்ணுதுன்னா நெவர் மோர் அப்படின்றது மட்டும்தான் ரிப்ளை பண்ணுது. இப்போ அந்த ரொம்பவுமே சைலன்ஸாக இருக்குது. நரேட்டர் வந்து யோசிக்கிறாரு, எதுக்காக இந்த பறவை வந்திருக்கோம், இப்போ ஏன் இங்கே உட்காந்துட்டுருக்கு இந்த டைம்லன்றாமல் யோசிச்சுட்டு இருக்காரு. அவருக்கே வந்து ஒரு யோசனை தோணுது, என்னென்னா ஒருவேளை இந்த ஏஞ்சல்ஸ் வந்து அனுப்பியிருப்பாங்களோ, நான் வந்து இப்போ ரொம்பவுமே ஃபீலிங்காக இருக்கேன், பெயின்ஃபுல்லாக இருக்கேன், அதை மறக்கிறதுக்காக தான், என்னை வந்து ஒரு கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிறதுக்காக தான் இந்த ரேவனை வந்து ஏஞ்சல்ஸ் அனுப்பியிருப்பாங்களோன்ற மாதிரி நினைக்கிறாரு. பட் அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணுதுன்னா ரேவன் வந்து நெவர் மோர்னு ரிப்ளை பண்ணுது. அடுத்ததாக
மறுபடியுமே நரேட்டர் வந்து பேசுகிறார், நீ வந்து யார், நீ வந்து ஒரு தீர்க்கதரிசியா, இல்லை ஒரு டெவிலா, இல்லை வந்து உன்னை சாத்தான் வந்து உன்னை அனுப்புனானா, இல்லை வந்து மந்திரங்கள் நிறைஞ்ச ஒரு தீவுலேருந்து நீ தப்பிச்சு வந்தியா, நீ வந்து யார், நான் வந்து ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், என்னுடைய துன்பங்களை வந்து நீக்கி விடு அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. நான் வந்து என்னுடைய லெனோரை வந்து பார்க்க விரும்புகிறேன், எனக்கு வந்து உதவி பண்ணுன்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த ரேபன் வந்து என்ன ரிப்ளை பண்ணுதுன்னா, நெவரம்போர்னு ரிப்ளை பண்ணுது. சரி, மறுபடியும் பேசுகிறாரு, நீ வந்து யார், ஒரு தீர்க்கதரிசியா இல்லை டெவிலா, நான் கடவுளோட பேரில் வந்து ஆணையிடுறேன், நீ வந்து உன்னை கடவுள் தான் அனுப்புனாருன்னா கண்டிப்பாக நீ வந்து ஈடன்லேருந்து வந்து வைப்பேன், அந்த ஈடனில் தான் என்னோடய லெனோர் வந்து அங்கே ஏஞ்சலாக இருப்பான், கண்டிப்பாக நீ அவளை வந்து பார்த்துருப்ப, அவள் வந்து ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருப்பான், நான் வந்து அவள் கூட மறுபடியும் பேச விரும்புகிறேன், என்னை என்ன பண்ணேன் கூட்டிகிட்டு போடுற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அந்த ரேவன் அகைன் என்ன ரிப்ளை பண்ணுதுன்னா, நெவரம்போர்னு ரிப்ளை பண்ணுது. இவருக்கு ஒன்றுமே புரியல என்ன பண்ணுறதுன்னு, ஒரு மாதிரி அவர் வந்து கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்கார். சரி, அவருக்கு புரிஞ்சிடுச்சு, இதுக்கு இது வந்து வேலைக்கு ஆகாது, இங்கேருந்து கிளம்பு, நீ மறுபடியும் எங்கேருந்து வந்தியோ அங்கேயே போயிடு, போகிறதுக்கு முன்னாடி உன்னுடைய அந்த பிளாக் ஃபெதர்ஸை வந்து இங்கே விட்டுட்டு போகாத, நீ அந்த பிளாக் ஃபெதர்ஸை அதாவது அந்த இறகுகளை நீ விட்டுட்டு போயிட்டேன்னா என்னால் வந்து அதையும் நான் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன், மறுபடியுமே நான் வந்து ஒரு கன்ஃபியூசிங்கான ஒரு ஸ்டேட்டில் போயிடுவேன், தெய்வம் செஞ்சு எதையுமே விட்டுட்டு போகாத, எனக்கு என்ன வேணும், எனக்கு வந்து சைலன்ஸான ஒரு இடம் வேணும், தெய்வம் செஞ்சு இங்கே போயிடுன்னு கேட்குறாரு. இந்த ஸ்டாச்சு மேலே இருக்காத, என் வீட்டில் இருக்காத, என்னுடைய இதயம் வந்து இப்போ ரொம்ப வீடு ஒருங்கி இருக்குது, போயிடு அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறாரு. ஆனால் அதுக்குமே அந்த ரேவன் வந்து என்ன ரிப்ளை பண்ணுதுன்னா, நெவரம்போர்னு ரிப்ளை பண்ணுது. அது வந்து அந்த வீட்டை விட்டு போக மாட்டேங்குது, ஸ்டார்டிங்லேருந்து எங்கே இருக்கோ அதே இடத்துல அந்த ஸ்டாச்சு மேலே மட்டும்தான் உட்காந்துட்டுருக்கு. இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ரேவனோட கண்களை பார்க்குறார். அப்படி பார்க்குறப்ப ஏதோ ஒரு டீமனோட கண்கள் மாதிரி இருக்குது, அந்த ரேவனோட அந்த நிழல் இருக்கும் ஷேடோ, அதை வந்து வீடு ஃபுல்லாகவுமே பரவி இருக்குது. இப்போ மறுபடியுமே அந்த நரேட்டர் வந்து டிப்ரெஷன்லேயே இருக்கார், அவர் வந்து அதுலேருந்து வெளியே வரவே முடியல. இதோடு இந்த போயிட்ரி முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு ஏதாவது நாவல் டிரான்ஸ்லேஷன் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.